இன்னைக்கு கேக் செய்யறதுக்கு ரெண்டு ஹைடன்சிக் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். உங்க வீட்டில் ஹைடன்சிக் பிஸ்கெட் இல்லைனா வேற ஏதாச்சும் சாக்லேட் பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டு ஹைடன்சிக் பிஸ்கெட்டையும் இதை மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. உடச்ச பிஸ்கெட்டை மிக்சியில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம இப்போ வந்து பேக்கிங் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்க போறோம். இல்ல அம்மா இப்போ கொஞ்சம் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்க போறேன். இதே மாதிரி கொஞ்சமா பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. இதல நம்ம கொஞ்சம் இப்போ பால் சேர்த்துக்க போறோம். கொஞ்சமா இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. அதை இதுலயே அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ அதை வந்து நம்ம கலக்கி விட போறோம். நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஜீனி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு டைம் மிக்சியில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த பவுல்ல கேட்டுதே போறோமோ அந்த பவுல்ல நெய் தடவிக்கோங்க. இப்ப இத கொஞ்சமா நெய் தடவிக்கோங்க. இத வேற பவுலுக்கு மாத்திக்கிறேன். நான் 5 மினிட்ஸ் வச்சு ஹீட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து கொஞ்சமா உப்பு கொட்டிக்கங்க. ஏற்கனவே கேக் செஞ்ச உப்பு இருக்கு, அதையே நான் கொட்டிக்கிட்டேன். இப்போ வந்து இத மாதிரி பிளேட் எடுத்துக்கங்க. எல்லாம் இட்லி தட்டை கூட திருப்பி வச்சுக்கலாம். இத வந்து சென்டர்ல வச்சுக்கங்க. நான் அந்த கேக் பேட்டரை வந்து இன்னொரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம நல்லா ஹீட் ஆகிட்டு போய் வச்சுக்கலாம். இதை வந்து மேலே மூடிக்கலாம். இதை வந்து 30 to 45 மினிட்ஸ் அப்படியே வச்சுருவேன். 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இடையில செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ 45 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 40 மினிட்ஸ் ஆகுது. வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம். கேக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கு, நீங்களே பாருங்கள். நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அதை ஆற விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.